தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை தாங்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாய். குறிப்பாய் இந்த சனிக்கிழமை தாய் மரியா பரிந்துரை சபத்திலே அன்னையினுடைய கிருபையில அன்னையினுடைய சபத்திலே ஆண்டவருடைய வல்லமைக்காய் நாடி நிற்கிற பிள்ளைகளே உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த ஆராதனை பங்கேற்கிற ஒவ்வொருவருக்காகவும் அப்பா உங்களை நன்றி. ஆண்டவரே வல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. என்னவெல்லாம் சிந்தனைகளோடு வருகிறார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா இந்த சனிக்கிழமையில நீ சொல்கிறாங்க. தணிகை புதுமை மாதாவே, ஆரோக்கிய தாயே, அப்பா இந்த ஆராதனையில எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. யாரெல்லாம் நம்பிக்கையோடு செபிக்கிறார்களோ, நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, வல்லமையோடு பெற்று கொள்ளும்படியா ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு நன்றி. மீண்டுமாய் இந்த புதிய நாளுக்காய் நன்றி. மீண்டுமாய் இந்த மக்களை இந்த காணொலியை காண வைக்கிறது நன்றி. வல்லமையான இறை கிருபை உங்களை தாங்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வல்லமில நிறைவாய் உங்களை வாழ வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஆராதனைக்குள் வருவோம் அன்பர்களே. இன்றைக்கு வாக்கு தத்துவம் தருகிறேன். இணை சட்ட புத்தகம் 28:13 வார்த்தை, ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவார். செய்தி பாருங்க, ஒருவேளை நீங்க முதன்மை இல்லாமல் இருக்கலாம், பின்தங்கி இருக்கலாம், தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன்னை முதல்வனாக்குவார். முதன்மைப்படுத்துறேன்னு சொல்றார். நீ நிலைத்து நிற்பாய் என்று சொல்கிறார். நீ எழுந்து நிற்பாய் என்று சொல்கிறார். நீ தோல்வியோட மாட்டாய் என்று சொல்கிறார். நீ வெற்றியின் பாதையை காண்பாய் என்று சொல்கிறார். உன் கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்கிறார். சொல்கிறார், உன்னை முதல்வனாக்குவார். நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, நீ உயர்ந்தே போகுவாய். ஒருவேளை உங்க காதில் கேட்டதெல்லாம் இல்ல இல்ல இது உனக்கு வராது, இது செட் ஆகாது, இது சரியாகாது என்று சொல்லிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற சரியாகும், நான் சரிப்படுத்துறேன். நீ உயர்ந்தே போவாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டேன். நீ அப்படியெல்லாம் தோற்று போக மாட்டேன். அப்படியெல்லாம் அவமானப்பட்டு விட மாட்டேன், நான் உன்னோட விட மாட்டேன். நீ அப்படியெல்லாம் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். எனவே நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு பங்கெடுக்கிறார்களோ, இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படியா, என்னவெல்லாம் தேவைகளோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா, ஆண்டவர் எங்களை உயர்த்துங்க, எங்களோடு இருங்க அப்பா, எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு மாயைகளில் நீங்கள் இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அன்பர்களே. ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நற்செய்தி விட்டுற நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 20:27-40 பெரிய நற்செய்தி. அது வாசிப்பு தன்மைக்கு நான் போகல, சாரத்தை மட்டும் சொல்கிறேன். சதுசெயர் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார், எப்படியாவது இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என்ற கேள்வி. ஆனால் இயேசு அந்த ஞானத்தோடு செயல்பட்டார். ஆண்டவரோடு இருந்தால் அந்த ஞானம் இந்த இறை வார்த்தையை நம்பி அவரிடம் ஒப்பு கொடுத்து செபிக்கிற பொழுது, ஆராதனைகளை எல்லாம் ஜபமாலைகளை எல்லாம் திருப்பலியில பங்கெடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிற பொழுது, தண்ணி ஜபத்தில் அமர்ந்து ஆண்டவர் என்னை தொடுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வல்லமையில நிரப்புவார் என்று நம்பிக்கையோடு செபிக்கிற பொழுது நாம் வாழ்வோம், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு அரசன் ஒருவன் ரோட்டில நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சிறுவன் கல் எறிகிறான். அது தெரியாமல் அரசன் மீது அந்த கல் படுகிறது. அரசன் சினம் கொள்கிறான். அந்த சிறுவனை அழைத்து வர சொல்கிறார். சிறுவனுக்கு தண்டனை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது சிறுவனுடைய தாய் பதறி அடித்து ஓடி வருகிறார். அரசே தயவு செய்து இறக்கம் கொள்ளுங்க என்று கேட்கிறார் சிறுவனுடைய தாயா. இல்லை இல்லை, என் மேல கல் எறிந்துட்டான், அதனால அவனை விட போவதில்லை, தண்டனை கொடுத்தாயிற்று என்று சொல்கிறார் அரசர். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு வயதான முதியவர், அரசே நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டு பாருங்க, முடிந்தால் நீங்கள் உன் தீர்ப்பை மாற்றுங்க என்று சொல்கிறார். சரி கேட்போம் என்று அரசன் பெரியவரிடம் கேட்கிறார். அப்ப பெரியவர் சொல்றார், அரசே வேர் சிறுவன் ஒரு மரத்தின் மீது கல் எறிந்ததாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த சிறுவன் மரத்திலே ஒரு பழத்துக்காக கல் எறிகிறார். இப்ப மரம் என்ன செய்கிறது? பதிலுக்கு மீண்டும் ஒரு கல் எறிகிறதா? இல்லை, அதற்கு மாறாக அந்த பழமானது அந்த பையனுக்கு கிடைக்கிறது. பழத்தை தான் மீண்டும் தருகிறது, பழம் தான் கீழே விடுகிறது. ஒரு மரத்திற்கு தன்னை வருகிற பொழுது, தன்னை நோக்கி வருகிற பொழுது கல் என்று தெரிகிற பொழுது கூட அதற்கு தேவையான இனிப்பை, உணவை, பழத்தை தருகிறது என்றால் ஆறு அறிவுடைய நமக்கு நாம் என்ன செய்யணும்? உங்கள் பெரிய தவறுதலாக அறிந்து விட்டார் அந்த அரசை, மன்னியுங்கள் என்று கேட்கிறார் புதியவர். அரசன் புரிந்து கொள்கிறார். அப்பொழுது புரிந்து கொள்கிறான், தன் மீது கல் எறியவில்லை, எங்கோ எறிந்தார்கள், தவறுதலாக பட்டுவிட்டது, இருப்பினும் நாம் மன்னிப்போம் என்று மன்னித்தார்.
சொல்லுகிறார். எனவே அன்பர்களே, விவேகத்தோடு செயல்பட்ட அந்த முதியவர் வாழ்க்கையில விவேகத்தோடு செயல்படணும். இயேசு கிட்ட கூட எப்படியாவது குறை சொல்லணும், இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கணும் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கோவப்படலை. கோவப்படாதீர்கள், விவேகத்தோடு செயல்படுங்கள். அவர்கள் சூழ்நிலையில் என்ன சொல்ல வைக்கிறார்களே, ஏன் சொல்றாங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். எதற்காக உங்ககிட்ட பேசுறாங்க என்று யோசித்து பாருங்கள். அவருக்கு பதில் சொல்லாதீர்கள், சிந்தித்து பாருங்கள். இயேசு சிந்தித்தார். உயிர்த்தெழுதலை மறுக்கிற சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் பற்றி கேள்வி கேட்கிறார்கள். இயேசு சிந்தித்தார். இவருக்கு உயிர்த்தெழுதல் பற்றி டவுட்டே இல்லை, ஏனென்றால் இவர் உயிர்த்தெழுதல் நம்பாதவங்க. ஆனால் இவர்கள் நோக்கம் என்னை சிக்க வைப்பது. இயேசு சிந்தித்தார். அப்பா, அந்த சிந்திக்கிற ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த கதையில வர முதியவர் சிந்தித்தார். ஆண்டவர் சொல்கிறார் திரு இணைச்சட்ட புத்தகம் 28:13, நீ உயர்வாய் என்று தாழ்ந்து போக மாட்டாய். நீ உயர்வாய், நீங்கள் உயர்வீர்கள், தாழ்ந்து போகவே மாட்டீர்கள். எனவே அன்பர்களை, யாராவது உங்க மேல முள்ள எறிகிறாங்க, உங்க பாதையில முள்ளு வைக்கிறாங்க, பூவையும் போடுறாங்க. மிக அழகாக அந்த கவிஞர் சொல்லுகிறார், அந்த முள்ளை எடுத்து உங்க சட்டையில் குத்துவதற்கு, பூ குத்துவதற்காக பயன்படுத்தி கொள்கிறார். எனவே யோசித்தால் எந்த நிலையிலிருந்து வரலாம், ஞானத்தோடு இயேசுவை யோசியுங்கள். அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க, நீங்கள் வாழ்வீர்கள். மீண்டும் சொல்றேன், ஞானத்தோடு யோசியுங்கள். அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு செபித்து பாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் சிந்தனைகளோடு வாழ்வீர்கள். அன்பு ஆண்டவரே நன்றி, வல்லவரே நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. இந்த நாளிலே இதோ ஆராதனை மூலமா ஞானத்தோடு இரு, மற்றவருக்கு பதில் தராதே, சிந்தி அதற்கேற்ற போல் நீ செயல்படலாம், என்னை போல் நீ வாழ்வாயா என்ற செய்தி. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, வல்லமிலே இறங்குங்க. ராஜா தோஷமித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் திருப்பெயரால் சொல்லுகிற, நீங்கள் ஞானத்தோடு இருப்பீர்கள். உங்கள் வீட்டிலே அதிசயம் நடக்கும். உங்கள் குடும்பத்திலே சாட்சியமாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் இருக்கும். வல்லமையான இறைவன் உன்னை தாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பர்களை, இறை ஆசி தருகிறேன். தலை வணங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day. இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள்